ஹலோ ப்ரிவான் திஸ் இஸ் அனுரி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெண்டு வயசு குழந்தை சுஜித் வில்சன் வந்து அந்த குழிக்குள்ளே மாட்டிட்டு சிக்கி தவிச்சு உயிரிழந்த விஷயம் ஸோ இந்த விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாகவே தெரிய வந்துச்சு ஸோ உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுறதுக்கப்புறம் இன்னுமே வந்து முயற்சிகள் அதிகமாச்சு அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கரெக்டாக வந்து எப்போ விழுந்தான் கரெக்டாக வந்து அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அந்த குழந்தை வந்து குழிக்குள்ளே விழுந்தான் இல்லையா ஸோ குழிக்குள்ளே கரெக்ட் கரெக்டாக டைமிங் வந்து ஒரு அஞ்சு டூ அஞ்சரை மணிக்குள்ளே என்னமோ விழுந்தான் அவங்க அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் இருக்கிற டைமில் ஸோ குழிக்குள்ளே அந்த தம்பி வந்து விழுந்துட்டதுக்கப்புறம் அவன் அண்ணன் போய்ட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து தம்பி குழிக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாேருக்குமே தெரியும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய இந்த மாதிரி தம்பி வந்து விழுந்துட்டான் இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த குழந்தை வந்து அஞ்சடியில் வந்து விழுந்திருக்கான் அதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாயிட்டு ஸோ மறுநாளைக்கு அதாவது அந்த நாள்லேயே வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க என்னன்னா வந்து கயிறை கட்டி அதாவது உள்ள விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டு இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாதி தூரம் இழுத்ததுக்கப்புறம் அந்த நாட் வந்து அவுந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிருக்கு ஸோ ரொம்பவே இன்னும் ஃபோர்ஸாக போனதுனால இன்னுமே அந்த குழந்தை இன்னும் அதிகமாக தான் உள்ளே போயிருக்கான் அண்டு கொஞ்ச நாள் அதாவது கொஞ்ச நேரம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கதிரல் சத்தம் அதாவது அழுதும் சத்தம்லாம் கேட்டுச்சு அவங்க அம்மா வந்து அழுவாதடா அழுவாதடான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையோட சத்தமே நின்று போச்சு ஸோ அதுக்கு மறுநாளுக்கு வந்து ரொம்பவே பரபரப்பாகவும் அவங்களோட முயற்சிகள் அதிகமாச்சு அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு முயற்சிகள் வந்து செஞ்சுருக்காங்க அந்த பன்னெண்டு முயற்சியுமே தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து அந்த ரீக்கியம் வச்சு வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க எப்படியா அந்த குழிக்கு பக்கத்துலேயே அதாவது அந்த குழந்தை விழுந்த குழிக்கு பக்கத்துலேயே இன்னொரு குழி எப்படியாவது தோண்டி ஸோ அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சருவுகள் ஏற்பட்டுச்சு அதாவது வந்து பாறைகள் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ முயற்சிகள் கடந்ததுக்கப்புறம் கூட எல்லா முயற்சிகளையுமே வந்து தோல்வி அடைஞ்சு அந்த குழந்தை எண்பது அடிக்கிட்ட அதாவது நேற்று இருபது பத்தரை மணிக்கு தான் வந்து அந்த குழந்தை இறந்துட்டு அழுகுன ஸ்மெல் ரொம்பவே அதிகமாகிடுச்சு இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் வந்து நம்ம யாருமே எப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம் என்னென்னா வந்து ஒரு அடல்ட்டு பாடி இறந்ததுக்கப்புறம் புதச்சிட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலுலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அழுகின ஸ்மெல் வந்து வந்துடும் ஸோ அடல்ட் பாடிக்கே அந்த மாதிரி நிலமைனா இது வந்து சின்ன குழந்தை அதுவும் இல்லாமல் அந்த குழந்த வந்து ரொம்பவே வந்து ஒல்லியாக இருந்திருக்கான் ஒல்லியாக இருந்து ஃபஸ்ட்டு டே பிக்கை நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு டே அந்த குழந்தை விழுந்து அப்போவே வந்து பிக் எடுத்து எல்லாேருக்கும் வந்து சோஷியல் மீடியாவிலலாம் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த குழந்தையோட கைகள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே தலை கை மட்டும்தான் இது வரைக்கும் அந்த குழந்தையோட முகம் ஃபுல்லாகவே வந்து மண் அச்சு மூடி இருந்தது அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நூறு அடி வரைக்கும் உள்ளே போயிருக்கேன் அதுக்கப்புறம் எந்த பிக்சருமே வந்து அவங்க வெளியில் விடலை ஸோ இதனாலே தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு ஆழமாக வந்து உள்ளே போய் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு அடல்ட்டுக்கே வந்து மண்ணில் புதைச்ச உடம்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரம்லேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சப்போ இந்த குழந்தைய பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை ஸோ சில பேரெல்லாம் வந்து அது ஒரு ரூமர் தான் அது கண்டிப்பாக குழந்தைலாம் வந்து ஒரு ஏழு நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும்னு சொல்லிட்டு சப்போஸ் இருக்கட்டும் ஏழு நாள் வரைக்கும் ஆனால் அது நார்மலாக வந்து ஒரு தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாத குழந்தைக்கு ஆனால் இந்த குழந்தை வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற குழந்தைக்கு ஏழு நாள் வரைக்கும் எப்படி உயிரோடு இருக்கும் இது வந்து தப்பான கணக்கு அவங்க சொன்னது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை வந்து மறுநாளைக்கு நைட்டே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் வீடியோ பேசி போட்டிருந்தேன் என்னென்னா வந்து குழந்தை இறந்து பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பன்னிரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சு கூட கொஞ்ச நேர கழிச்சியில் குழந்தை வந்து அசைவு தெரியுது உயிரோட இருக்குது ஸோ மூச்சு விடுற அசைவுகள் தெரியுது கேமரா வழியாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மனுச்சவங்களாம் அதாவது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கோடி வரைக்கும் செலவு பண்ணி அந்த குழந்தைக்காக இவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க அது எல்லாமே வந்து வீணாக போச்சு இன்னைக்கு அதாவது நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு வந்து அழுகுன ஸ்மெல் தெரிஞ்சிருச்சு குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் கன்ஃபார்மே பண்ணாங்க நூறு அடியில் அந்த குழந்தை விழுந்திருக்கு அந்த நூறு அடியிலேருந்து ஸ்மெல் வந்து வெளியில் வந்திருக்கு ஸோ இன்னுமே வந்து அந்த ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கான விஷயம் வந்து யாருமே யோசிக்காமல் அதுவும் தெரியாமல் பக்கத்துலேயே வந்து குழியை வந்து இருந்தாங்க ஸோ அழுகுன ஸ்மெல் அதாவது குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கம்பியை விட்டு அதாவது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை விட்டு அந்த குழந்தையோட உடலை வந்து எடுத்திருக்காங்க அழுகுன உடலை ஸோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லாகவே போச்சு நூல் நூலாக ஆகிட்டு ரொம்பவே அழுகிட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அந்த குழந்தையோட முகத்தை கூட வந்து கேமரா முன்னாடியிலேருந்து யாருமே அவங்க அம்மா அப்பாவை கூட பார்க்க விடலை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ப்ளூ கலர் கவரில் ஒரு கவரில் சுற்றி எடுத்துட்டு போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடித்தாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுலேருந்து ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட ஏழு நாள் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன கணக்குன்னு தெரியல இதுவும் வந்து இவ்வளோ நாள் இருக்கிறாங்க செய்கிறாங்க அது ஒரு விஷயம் ஸோ அங்கேயே வந்து ஒரு பாக்ஸில் அதாவது அவங்க கிறிஸ்டின் இல்லையா ஸோ அவங்க சடங்கு படி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வச்சு கலர் பேப்பர்ஸ் தான் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கூட வந்து அந்த குழந்தையோட முகத்தை வந்து யாருக்குமே காட்டலை கேமரா முன்னோடையும் சரி அண்டு அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் அந்த குழந்தையோட ஃபேஸை காட்டவே இல்லை அண்ட் அவங்க சடங்குபடி என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து நாலு நாள் ஆகிடுச்சு அந்த குழந்தை குழிக்குள்ள மாட்டிட்டு ஸோ எண்பது மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை இறந்துருச்சு அழகுன ஸ்மெல் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்தாங்களே அது வரைக்கும் வந்து குழந்த உயரோட தான் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆக்சிஜன் அங்கே கொடுத்துட்ருக்கோம் அண்டு ஒலி கொடுத்துட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த குழந்தை வந்து அஞ்சரை மணிக்கு இறந்து குழிக்குள்ளே விழுந்துச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் அந்த குழந்தை இறந்துருச்சு பிகாஸ் அந்த குழந்தையோட கதறல் சத்தம் வந்து நின்றுச்சு ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து புரிஞ்சுருக்கணும் இல்லை ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லிட்டே மக்கள் எல்லோருமே வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க மக்கள் எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பித்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எண்பது மணி நேரம் தான் இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு வேறு வேறு நாட்டில் இருந்து அதாவது வேறு வேறு ஊர்லேருந்து சொல்லி பார்த்தோம்னா இந்த நியூஸ் அதாவது நம்ம ஊரில் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து வெளியில் வந்துச்சு ஆனால் நம்ம ஊர்லேயே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவு அதாவது இந்த அளவுக்கு குழியில் சிக்கினவங்களை கூட எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபாட்டிக் மூலயமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மதுரையை சேர்ந்தவர் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தவர் ஆனால் இந்த மாதிரி நியூஸு அதாவது இந்த மாதிரி ஐடியா வந்து எதுக்காக டக்குன்னு தோணவே இல்லை நான் யாரையுமே வந்து குறை சொல்லணும்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்லலை என்னன்னா வந்து பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லா முயற்சியுமே வீணடைஞ்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் ரொபாட்டிக் மூலயமா எல்லாமே செய்ய முடியுமே அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மணிகண்டன் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செஞ்சு எல்லா வீடியோஸ்லேருந்து எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுவும் வந்து யூடியூப்லேருந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்குது அதுவும் வந்து யாருக்குமே யோசனை வரவே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்குன்ட்டு யாருமே இந்த இந்த நாலு நாளாக வந்து யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அந்த வர்ட்டிக் மூலயமா வந்து எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு குழி இருந்தாலும் சரி கேமரா வழியாக மானிட்ரு வழியாக எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு உள்ளே வந்து குழந்தைய எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் கூட அந்த ஐடியாஸ்லேருந்து எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து குழிக்குள்ளே விழுந்தால் இந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இதுக்கான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் எல்லாருமே அந்த பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சர்ஸில் உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஆமாம் நம்ம ஊர்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இந்த ரொபாட்டிக் மூலியமாகவே வந்து ஒரு குழந்தை அளவுக்கு காப்பாற்றிருக்கலாமே ஸோ எதுக்கு புது ரொபாட்டிக் கூட தயாரிச்சுட்டு அதுவே வந்து ஒரு மிஷினாக இந்த மாதிரி குழிக்குள்ளே எந்த குழந்தையும் வந்து இந்த மாதிரி சிக்கிட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இந்த அளவுக்கு வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துட்டுருக்கேன் ஈவன் எனக்கும் இப்போ தான் தெரிய வந்திருக்கு ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இதை இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கான யோசனைகள் இல்லாமல் தான் இருந்திருக்கோம் நிறைய பேர் அங்கே வேலை செஞ்சுருந்தவங்கலேருந்து நிறைய பேர் வந்து அவங்களோட உழைப்புகளை வந்து வீணாக்காமல் இல்லை எல்லாருமே வந்து ராப்பகலாக உழைச்சாங்க அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஒரு அடல்ட்டுக்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நேரத்துலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் தான் உடல் இருக்கும் மண்ணில் புதைச்ச விட உடம்பு வந்து நல்லா இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து அழுகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச நமக்கு குழந்தை சின்ன குழந்தை அந்த குழந்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருக்கான் ஸோ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த குழந்தைக்குனா வந்து எப்படி சொல்கிறது ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த குழந்தை அதாவது இறந்துட்டதுக்கு அப்புறம் மண்ணில் புதைச்சதுக்கப்புறம் பத்து மணி நேரத்துக்குள்ளேயே அந்த குழந்தையோட உடல் வந்து கண்டிப்பாக வந்து அழுகி இருக்கும் பட் அந்த அளவுக்கு கூட அந்த பரபரப்பில் அந்த இதில் வந்து எந்த ஸ்மெல்லுமே வரல கிட்டத்தட்ட எண்பது மணி நேரம் கழித்து அதாவது இரவு பத்தரை மணிக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதுவும் வந்து அவங்க எண்பது அடிக்கிட்டேயோ நேற்று ஈவினிங் பார்க்கும்போது ஒரு அறுபத்தி மூணு அடிக்கு மேலே தோண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ அந்த டைம் பார்க்கும்போது எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு அடி வரைக்கும் தான் அவங்க வந்து தோண்டி இருப்பாங்களே இன்னுமே வந்து தொண்ணூற்றி எட்டு அடி வரைக்கும் தோன்றதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு வந்து போச்சு பட் ஹெவியாக ஸ்மெல் ஹெவியானதுக்கப்புறம் வந்து தான் தெரிய வந்து இருக்குது எல்லாருக்குமே இந்த மாதிரி குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுதான் வந்து எல்லாருடைய இதுவும் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் ப்ரேயரும் இது மாதிரி வந்து ஒரு உயிர் இந்த மாதிரி போச்சு பட் ஆனால் இந்த உயிர் போனது சுஜித் வந்து இந்த உயிர் தனக்காகவே தனக்காக மட்டும் இல்லை அதாவது அவன் விளையாட்டுத்தனமாக விழுந்தான் ஆனால் வந்து உலகம் ஃபுல்லாகவே புரிய வச்சான் இந்த இதுக்கப்புறம் வந்து எந்த என்னை போல் எந்த குழந்தைங்களோட உயிரும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு தான் இறந்து போயிருக்கான் ஸோ இதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எதுலையாவது வந்து ஒரு உயிரினங்கள் ஏதாவது சிக்கி கொண்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரொபாட்டிக் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே ஸோ அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி அதை உயிரினங்கள் எந்த உயிரினம் மனுஷங்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிக்சர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஐடியா நமக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம ஊர்லேயே வந்து கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் பட் நமக்கே தெரியாமல் இருந்திருக்கு ஸோ நம்ம எல்லாருமே வந்து தலை குனிஞ்சு நிற்கிற நிலமை தான் பிகாஸ் அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு அந்தளவுக்கு பண்ணி எல்லாருமே முயற்சி செஞ்சாங்க பட் யோசனைகள் தப்பு ஸோ யா யாருமே நான் தப்புன்னு சொல்லலை பட் யோசிச்சு முடிவெடுத்தது தான் தப்பான விஷயம் ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு அழகாக வந்து காப்பாற்றிருக்கலாம் பட் எதுவுமே வந்து அந்த டைமுக்கு அவங்களுக்கு யோசிக்க தெரியல ஸோ இதுக்கப்புறம் இது போல் ஆகக்கூடாது சப்போஸ் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி காப்பாத்தி காப்பாற்றுங்க இதுதான் வந்து ஒரு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் சொல்கிற விஷயமே ஸோ ஃபைனலாக வந்து சுஜி திறந்ததுக்காக நாங்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறோம் அங்கேன்ட்டு இல்லை இந்த உலகம் ஃபுல்லாகவே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்குது இந்த மாதிரி வந்து அநியாயமாக போச்சு ஸோ அந்த குழந்தை வந்து அப்பயே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டாங்க பட் அதையுமே யாருமே நம்பாம மீடியா சொல்கிறத நம்பிகிட்டு இருந்தாங்க ஸோ மீடியா சொல்கிறது மட்டும்தான் வந்து வாக்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு அங்கே என்ன நடக்குதோ உண்மையான விஷயங்கள் அது உங்களுக்கு அதாவது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த அதாவது அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் அதாவது இந்த மாதிரி நியூஸ் சொன்னதுனால தான் அவங்களும் வந்து வெளியிட்ருந்தாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்து ஆராய்ஞ்சிட்டு யோசித்து முடிவிடுங்க ஸோ அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுனால தான் அந்த குழந்தை அப்பயே இறந்துட்டுருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து மணி பத்து மணி நேரத்துக்குள்ளேயே இறந்துட்டுருக்கு பட் இன்னுமே அந்த குழந்தை உயிரோட இருக்குது அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நியூஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் தப்பான விஷயங்கள் நீங்கள் யோசித்து எதுவாக இருந்தாலும் கண்ணால் பார்க்காம மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி அந்த சேனலில் சொல்கிறாங்க இந்த சேனலில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே இது பண்ணாதீங்க அண்ட் தென் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பழைய தான் பட் இப்போ யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணும் ஸோ எல்லாருக்குமே இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு குழந்த குழிக்குள்ளே மாட்டினாலும் சரி வேறு எந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாலும் சரி அதாவது இந்த மாதிரி கடுமையான நிலையில் ஸோ வந்து ரொபாட்டிக் மூலியமாக வந்து ரொம்பவே ஈஸியாக கண்டு அதாவது காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு விஷயமே அண்ட் தென் ஃபைனலாக பாய்